ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி ஜாப்லாம் கஸ்டமர் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்க பற்றி தாங்க பேச போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து டெலிவரி ஜாப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் ஒர்க் விஷயத்துலையும் சரி பர்சனலாகவும் சரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ வந்து இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஐடி க்ரியேட் பண்ண தெரியலனா, இந்த 8 ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னா இந்த மித்ரா ஏஜென்சி இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்துட்டு ஜாப் ப்ரொவைட் பண்ணுற ஏஜென்சி வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இவங்களே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலயமா உங்களுக்கு கூட சேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி ஐடி வாங்கி தந்துடுவாங்க. சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கீங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெலிவரி ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் சிட்டிஸில் ஆஃபீஸ் இருக்காது. ஸோ வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் கூட காண்டாக்ட் வச்சுருக்க மாட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிலையும் மேனேஜருங்கிறவன் வரவே மாட்டான். ஸோ வந்து அப்படி இருக்க சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது, ஒரு பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ஓரியன்டாகவே இருக்கும். அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நமக்கு ஆஃபீஸ் இருந்தால் அங்கே போய் பார்க்கலாம், அப்படி இல்லைனா கம்பல்சரி ஆன்லைனில் தாங்க பண்ண முடியும். ஸோ அப்படி ஆன்லைனில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னோன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜொமேட்டோவில் வந்துட்டு தமிழ் சப்போர்ட் வந்து கிடைக்குங்க. கால் பண்ணோன்னா தமிழ் சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் அதுவே ஸ்விக்கியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் சப்போர்ட் கிடைக்காது, ஹிந்தியில் தான் வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் பேசுவாங்க. ஸோ அவன்கிட்ட நம்ம பேசி புரிய வச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷை வச்சு பேசி அவன் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி காலில் வந்து கஸ்டமர் கனெக்ட் பண்ணியோ இல்லை என்ன ப்ராப்ளமோ அதை ரெக்டிஃபை பண்ணி அவன் கொடுக்குறக்குள்ளேயும் போது போதுன்னு ஆயிருங்க. ஸோ இதில் வந்து சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ கம்பேர் பண்ணோன்னா ஸ்விக்கியில் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர்கிற வரைக்குமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி நல்லாவே பண்ணிவிட்டு நல்லா வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா யாரையுமே மதிக்க மாட்டேன்றாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கரெக்டாக நடக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீ இல்லைன்னா இன்னொருதே அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போனனால யாருக்குமே ப்ராப்பராக வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸ்விக்கியும் சரி ஜொமேட்டோவும் சரி சாட்டோஃபேக்ஸும் சரி எந்த ஒரு டெலிவரி ஜாப்பும் சரி டன்ஸோ எதை எடுத்துக்கிட்டாலும் சரி வளர்கிற வரைக்கும் வந்துட்டு ஓரளவு நல்லா பேசி இன்சென்டிவ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்து வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுவாங்க, கஸ்டமர் சப்போர்ட்ங்கிறத ரொம்பவே மோசமாக்கிடுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனைன்னு கால் பண்ணோம்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம், கஸ்டமர் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கஸ்டமர் சப்போர்ட் நம்ம பேசி இதை வந்து கேன்சல் பண்ணலாங்க. ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு கால் பண்ண பிறகு கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து கஸ்டமருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அவங்க எடுக்கவே இல்லை அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்து இதில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லிவிட்டு எடுக்கவே இல்லை மொத்தத்துக்கு அப்படிங்கும்போது இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் நீ ஹோட்டலில் கொடுத்துருங்க, அங்கே ஒரு ஓடிபி தருவாங்க, அதை திரும்ப போட்டிங்கன்னா இந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் அந்தளவுக்கு ஆயிரும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி ஸ்விக்கி தான் இருக்கலே மோசமான டெலிவரி ஜாப்னு சொல்லணும். கஸ்டமர் சப்போர்ட்டில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்படி ஆர்டர் கேன்சலேஷனாக கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஒரு ஹிந்திக்காரங்க எடுப்பாங்க, எடுத்துகிட்டு இதே மாதிரி கஸ்டமர் கால் பண்ணுவாங்க, கஸ்டமர் எடுக்கல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 5 நிமிஷம் முதல்ல வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கங்குவாங்க, அடுத்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கங்குவாங்க, அடுத்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கங்க, அடுத்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்குவாங்க. இதுக்கிடையிலே வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் இருக்காது. இப்போ 20 நிமிஷம் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்போம், இப்படி வந்து கால் எடுக்கலையா செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷத்தில் அவன் கால் பண்ணுவான், அதுக்கப்புறம் மறுபடிக்கு ஒரு 15 நிமிஷம், அதிலே அவன் ஒரு 20 நிமிஷம் எடுத்துகிட்டு தான் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்கள் சிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகாமலே இப்போ காலையில் 9 மணிக்கு வந்த ஆர்டர் வந்துட்டு மதியம் 1:30 வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டெலிவரி பாய் வந்துட்டு சண்டை போட்டு இந்த வேலை விட்டே போயிட்டாருங்க. ஸோ இதே மாதிரி ஆர்டர் வந்துருக்கு, டெலிவரி பண்ண போய் போயிருக்காரு, கஸ்டமர் எடுக்கவே இல்லை, அது வந்துட்டு ஒரு கூல்ட்ரிங்க. ஸோ அது ஜூஸுங்கிறனால அது வந்துட்டு அந்த கூலிங் டெம்பரேச்சரில் தானே இருக்கணும். அப்போ வந்து எப்படி பார்த்தாலுமே லேட்டாகி போயிட்டே இருக்குது. கஸ்டமர் எடுக்க மாட்டேன்றான், இவங்களும் கேன்சல் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ கடைசி ஒரு 10 ட்ரைக்கு அப்புறம் கஸ்டமர் எடுத்தாலும் நம்ம போய் கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டான். அவன் மேலே தான் தப்பு, இருந்தாலும் அவன் வாங்க மாட்டான், சண்டை போடுவான். ஸோ இப்படியே ஆகி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 பக்கம் வந்துட்டு அந்த டெலிவரி ஆகிருக்கு, அந்த கேன்சல் ஆகிருக்கு அந்த ஆர்டர். ஸோ அவன் நேராக வந்தான், வந்து அதை போய் கடையில் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து இங்கே ஒரு டெலிவரி மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் கால் பண்ணான். கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கண்டபடியாக திட்டினான். திட்டிட்டு
இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மோசமாக இருக்கீங்க, நான் வந்துட்டு எவ்வளோ நேரம் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது, ஒரு அரை மணி நேரம்னா பரவாயில்ல, ஒரு மணி நேரம்னா பரவாயில்ல, நான் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பக்கம் அங்கேயே வெயிட் பண்ணியிருக்கேன், இவங்க வந்துட்டு ஆர்டரும் வந்துட்டு கேன்சல் பண்ண மாட்டேன்றாங்க, கஸ்டமர் எடுக்கலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைமும் கிடையாது, இதே மாதிரி நிறைய தடவை இருக்குது. ஆர்டர் ஃப்ளோவும் இந்த சிட்டியில் வந்து கம்மி. இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேயே வந்துட்டு அஞ்சு மணி நேரம் ஆச்சுன்னா நைட்டுக்குள்ளே வந்து ஒரு மினிமம் கேண்டிக்கான அமௌண்ட் கூட நம்ம பார்க்க முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக நிறைய தடவை ஆகும்போது அவன் ரொம்பவே கடுப்பாகி திட்டி, இனிமேல் இந்த வேலைக்கே நான் வரல, ஐடியா வந்து பிளாக்கே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வேலையை விட்டே போயிட்டாங்க. எங்கள் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வேறு ஒரு ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்விக்கியை பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்கம் வந்து எங்கள் சிட்டியில் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இப்போ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒன்று ஜொமேட்டோவில் பார்ப்பாங்க, இல்லை ஃப்ளையர் ஈட்ஸில் வேலை பார்ப்பாங்க, இல்லைனா செப்பரேட்டாக வந்துட்டு அவங்களே வந்துட்டு கார்டு அடித்து கொடுத்துட்டு இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்பவே டிலே ஆகுது, ஸோ அதனால் என்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து ஹோட்டலேருந்து வாங்கிட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணுறாங்க. ஸோ இது எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏர்னிங்ஸ் வரல, இதில் வந்து நிறைய பேர் சண்டையும் போட செய்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் தனியாக வந்துட்டு கார்டு அடித்து கொடுத்து இது பண்ணுறாரு அப்படின்னு, அது வந்து அவரோட உழைப்பு, அவர் வந்து அவர் பண்ணுறாரு, அது தப்பே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர்ஸ் வரல, அவர் வந்து இவங்களுக்கு எல்லாமேக்கும் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணவர், இப்போ வரைக்கும் வந்துட்டு ஆர்டர் வரவே இல்லை, நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்து ஒரு முந்நூற்றம்பது கூட சம்பாதிக்க முடியல அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து இத்தனை வருஷமாக வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போனதில் பழக்க வழக்கத்தை பிடிச்சி அது மூலிமா இவரே வந்துட்டு ஒரு சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஸோ அது தப்புன்னு சொல்லவே முடியாது. நிறைய பேர் வந்துட்டு இதில் சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. சண்டை போட்டவங்களும் பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் ஓட்டுவாங்க, இல்லாட்டி ஃப்ளையர் ஈட்ஸில் ஓட்டுவாங்க, இந்த மாதிரி எதுலையாவது வந்து ஓட்டிகிட்டு தாங்க இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் பாதிக்குது அப்படிங்கும்போது வந்து சண்டை போடுவாங்க. இதே வந்துட்டு ஏர்னிங்ஸ் பாதிக்காத வாட்டியும் வரைக்கும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் சரியாக இருக்காதுங்க. நமக்கு ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டாலும் அதுக்கான ரிப்ளை இருக்காது. அடிக்கடி லாக் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ரிப்ளை இருக்காது. நைட்டு வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மினிமம் கேண்டிக்கான அமௌண்ட் கூட வரமாட்டேது அப்படின்னு கேட்டாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. கேன்சல் ஆகணும் அப்படின்னு சொன்னாலுமே ஆர்டர் கேன்சல் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா டெலிவரி ஜாப்லையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு ரொம்பவே மோசமான நிலைமையில் தாங்க இருக்குது. வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பாய்க்கு கஸ்டமர் கேர்லேருந்து சப்போர்ட் தந்துட்டு இருந்தாங்க. வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் கேர்லேருந்து சப்போர்ட்டும் கிடையாது. நம்ம என்ன தான் வந்துட்டு எந்த ப்ராப்ளம்னாலும் போய் அப்ரோச் பண்ணாலும் அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் ரிப்ளைஸ் இருக்காது, இல்லை டிலேவாக ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம ஏன்டா இதை வந்து பண்ணுறோம், ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப கடுப்பேற்றி தான் அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த ப்ராப்ளத்தை சால்வே பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு சொன்னது சொன்ன மாதிரியே தான் இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அப்படியே ஸ்டக்காக நிற்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ எல்லா டெலிவரி ஜாப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் நம்ம ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். அப்படி ஆன்லைன் மூலமாக பண்ணோன்னா பயங்கர லேட் ஆகும், ப்ராப்பராக மேக்ஸிமம் சப்போர்ட்ஸ் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு வழியுமே இல்லை, நம்ம வந்து பொறுமையாக அதை வந்து சால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இந்த டெலிவரி ஜாப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸாக இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அப்படி நம்ம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் யாராவது மித்ரா ஏஜென்சியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எட்டு ஜாப் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பைக்கும் லைசன்ஸும் தேவைப்படுங்க. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மித்ரா ஏஜென்சியை ட்ரை பண்ணி பாருங்கள்.